நண்பர்களே, இந்த படத்தோட பேர் லவ் ஸ்ட்ரேஞ்ச் லவ். இது வந்து 1982 வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த படம் கொஞ்சம் எக்குத்தப்பான கதைங்க. குறிப்பாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வர்ற ஒரு காட்சியை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் இப்படிப்பட்ட எக்குத்தப்பான படங்கள் பார்க்குறதுல விருப்பம் உள்ளவங்க அண்டு 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்கள். இந்த படம் ஆரம்பித்தோடனே ஒரு கார்லேருந்து ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் இறங்குறாரு. இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இப்போ அவர் தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பில்டிங்குள்ளே நுழையிறாரு. உள்ளே போயிட்டு ஒரு ஒரு ரூமாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்கச்சு, அவருக்கு வந்து தன்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிக்குது. அதாவது படம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. இப்போ அவருக்கு 12 வயசு இருக்கும். அப்போ வந்து அவரோட பாட்டி வந்து அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நேராக இதே பில்டிங் வாசலில் வந்து நிப்பாட்டிட்டு இவர் கையில் ஒரு லெட்டரை கொடுத்து, உள்ளே வந்து உங்கள் அம்மா இருப்பாள், இந்த லெட்டர் உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இனிமேல் இங்கே தான் தங்கணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த பில்டிங்லேருந்து ஒரு லேடி வந்து இவனை வந்து உள்ளே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அது பெரிய பில்டிங்காக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க. எல்லாம் ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு விபச்சார விடுதி. இப்போ அந்த விடுதிக்கு வந்து ஒரு பெண் நிர்வாகி இருக்காங்க. இவங்க பேர் லாரா. இவங்க வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, அந்த பையன்கிட்ட, தம்பி நீ யாருப்பா, என்ன விஷயம் அப்படின்னவுன. இவன் தன்னுடைய அம்மாவான ஹேனாங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஹேனா கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்து இங்கே நிற்கிறாங்க. இப்போ பையனை பார்த்தோன்னே அப்படியே அவன் சந்தோஷமாக கட்டி தழுவுறாங்க. இப்போ இதே சமயம் அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் வந்து இந்த சின்ன பையனை பார்த்து அப்படியே வழியிறாங்க, சொல்லி விடுறாங்க. அந்த பையனை கை காட்டுறாங்க, அவனை பார்த்து கண் அடிக்கிறாங்க, அவனை சைட் அடிக்கிறாங்க. குறிப்பாக சுஷுகோ அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கா, அவன் என்ன சொல்கிறான்னா, தான் தோழிங்கிட்ட இங்கே வர்ற இப்போ ஆம்பளைங்க எல்லாருமே வந்து கிழட்டு பயலுங்க, ஆனால் அவனுங்க வந்து வேஸ்ட்டு சப்பை, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையனோட தான் செய்யணும்னு ரொம்ப நல்லா ஆசை அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து அப்படியே வழிஞ்சிக்கிட்டு நிற்கிறா, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹேனா என்ன பண்ணுறா, சீடா கண்ணா வா நம்ம என்னுடைய ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறா. அப்படி போகிற வச்சோ அந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து இவனை சைட் அடிக்கிறாங்க. இவன் நேராக வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவனை உட்கார வச்சுட்டு, சரி தம்பி நீ வந்து இந்த கட்டிலே உட்காந்துட்டுற, அம்மா போய் குளிச்சுட்டு வந்துடுற, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவனும் கட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து குளிக்க போயிடுறாங்க. இப்போ இவனுக்கு வந்து ஆர்வம், என்னடா இந்த இடத்துல இவ்வளோ பெண்கள் இருக்காங்க, நான் இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது என்ன எட்டி பார்க்கலான்ட்டு மெதுவாக அந்த ரூம் கதவை வந்து திறந்து பார்த்தா கரெக்டாக அந்த வாசல்லே அந்த சுசுகோன்ற பெண் வந்து நிற்கிறா. உடனே இவனை பார்த்து அப்படியே வழியிறா, இவனை வந்து மயக்க பார்க்குறா. தன்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் கழிட்டு இந்த பையன் முன்னாடி அப்படியே பிறந்த மேனியாக நிற்கிறா. இதை பார்த்து அப்படியே மிரண்டு போகிறா அந்த பையன். டக்குன்னு கதவை அடைச்சிட்றான். வந்து மறுபடியும் அந்த கட்டில் உட்காந்துக்கிறான். இப்போது அம்மா வந்து பாத்ரூமில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவனுக்கு வந்து ஆர்வம், இவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்ட்டு அந்த பாத்ரூம் கதவை மெதுவாக எட்டி பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா வந்து பிறந்த மேனியாக அப்படியே குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் மாதிரி ஆகுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சிலுக்குது. மறுபடியும் திருப்பி வந்து அவன் கட்டில் வந்து உக்காந்துடுறான். இப்போ அவங்க அம்மாவை வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வர்றாங்க. வந்து அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்பொழுது அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. ஒரு கார் வந்து உள்ளே நுழையுது அந்த பில்டிங்குள்ளே. உடனே இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி அம்மாவுக்கு வந்து வேலை வந்துருச்சு, ஸோ நீ என்ன பண்ணணுன்னா சமத்தாக இங்கேயே வந்து இருக்கணும், வெளியே வரக்கூடாது, சொல்கிறது கேட்டுக்க, புரிஞ்சுக்க, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியே வரக்கூடாது, இந்த ரூம்குள்ளே இருக்கணும், அம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த பில்டிங்குள்ளேருந்து ஒரு உள்ள கார் வந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஆள் இறங்குறான். இவன் பேர் வந்து ஒஸ்மர். இவன் தான் இந்த பில்டிங்கோட முதலாளி. இந்த ஹேனா வந்து நம்ம ஒஸ்மரோட ஆசை நாயகி. அவங்ககிட்ட மட்டும்தான் இவங்க போவாங்க. அவனும் வந்து இந்த பெண்ணை மட்டும்தான் அனுபவிப்பான் அங்கே இருக்கிற பெண்கள்லையே. இப்போது அவன் வந்து ஹேனாவையும் அண்ட் அந்த விடுதி நடத்துகிற அந்த நிர்வாகியான லாரான்ற பெண்ணையும் வந்து கூப்பிட்டு பேசுகிறான். என்னென்னு பார்த்தா இந்த ஒஸ்மருங்கிறவன் அந்த நாட்டோட ஒரு பெரிய அரசியல்வாதி. இந்த விபச்சார விடுதியை நடத்துகிறனும் அவன் தான். அவன் வந்து ஆளுங்கட்சியில் அரசியல்வாதியாக இருக்கான். வர எலெக்ஷனில் வந்து அவன் வேட்பாளராக நிற்க போகிறான். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ரெண்டு பெண்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட நான் வந்து நல்லபடியாக சுமூகமான ஒப்பந்தம் போடணும். அதுக்காக இன்றைக்கி வந்து என்னுடைய கூட்டணி கட்சி தலைவரும் அவரோட தொண்டர்களும் வந்து வர இருக்காங்க. ஸோ ஏற்பாடெலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த லாராங்கிற பெண்ணு வந்து, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏற்பாடெலாம் பிரமாதமாக பண்ணியிருக்கோம்,
அதுவும் குறிப்பாக வந்து உங்களோட எதிர்கட்சி தலைவருக்கு வந்து புதுசாக ஒரு பெண் இறக்கியிருக்கோம் தாமரான்ட்டு, சின்ன பெண்ணு சூப்பராக இருக்கா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துவா, அவர் சந்தோஷமாகிடுவார், உங்களுக்கும் வந்து கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணி சைன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னு அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் இவங்க சொன்ன அந்த தாமராங்கிற பெண்ணை வந்து இவங்க நல்லா அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டெடிபேர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவளை வந்து ஜோடித்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்கட்சி தலைவருக்கு வந்து விருந்தாக்குறதுக்காக. இப்போது அதே சமயம் நம்ம இவன் இருக்கா இல்லையா ரூமுக்குள்ளே, அவனுக்கு வந்து ஆர்வம், சரி என்னடா இது, இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது, இவ்வளோ பெண்கள் இருக்காங்களே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு அம்மா வெளியே போகாதன்னு சொன்ன பேச்சையும் மீறி இவன் என்ன பண்ணுறான், அந்த ரூம்லேருந்து வந்து ஒரு ஒரு ரூமாக அப்படியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லா ரூம்லேயும் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து அப்படியே கலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது இன்னொரு ரூம்குள்ளே பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆறான் பையன். என்னென்னு பார்த்தா அங்கே வந்து தன்னுடைய அம்மாவும் அந்த ஒஸ்மருங்கிற ஆளும் வந்து அப்படியே ஒன்றும் பண்ணுமா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே கலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கு கண் கலங்கி போகுது. வந்து நேராக ரூமுக்கு வந்து கட்டில் உட்காந்துக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது இது வந்து ஒரு விபச்சார வெடிதி, நம்ம அம்மாவும் வந்து ஒரு விபச்சாரி அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே கலங்கி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே வர்றாங்க. என்னடா கண்ணா சோகமாக இருக்கே அப்படின்னு அவன் அப்படியே கண் கலங்கி அம்மாவை பார்க்குறான். உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போகுது பையனுக்கு வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோம், இது என்ன இடம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. உடனே அவன்கிட்ட சொல்கிறாங்க, டே கண்ணா புரிஞ்சிக்க, இந்த வாழ்க்கையில் வந்து பணம் ரொம்ப முக்கியம், ஸோ வந்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு தொழிலை செய்கிறேன், எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாமல் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே உனக்காக தான், நீ வந்து லைஃப்பில் நல்லா வந்து கஷ்டம் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக தான் அம்மா இந்த தொழிலை செய்கிற, இன்னும் கொஞ்ச நாள் நான் இதெல்லாம் விட்டுருவேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம், ஸோ அம்மாவை புரிஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. இவன் வந்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி கண்ணா எனக்கு வந்து இன்னும் மறுபடியும் வேலை இருக்குது, நான் போய் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பையனை விட்டுட்டு இவங்க வந்து கிளம்பி இதுக்கு வராங்க, கீழே வர்றாங்க. இந்த கேப்பில் இந்த இவருக்கு பார்த்தீங்களா சுசுகோன்ற பெண்ணு அவள் வந்து மறுபடியும் வந்து வர்றா, வந்து இவன் அந்த ரூமுக்கே வந்துடுறான் டைரெக்டாக, வந்து அவனை வந்து மயக்கலான்ட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்து அந்த பையனை பிடிச்சி அவள் உஷார் பண்ண பார்க்குறான். அந்த பையனோட கையெடுத்து தன்னுடைய மார்பகங்களை வச்சுக்கிட்டு செய்யு அப்படிங்கிறான். இவன் வந்து அப்படியே நெளிகிறான், ஒரு மாதிரி தயங்குறான் அந்த பையன். இவன் வந்து அவனை போட்டு கசக்கி பிசுக்கி அவனை வந்து முத்தம் கொடுத்து அப்படியே வந்து சில்லற வேலைலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் பார்த்து மறுபடியும் வந்து அந்த தாய்காரி உள்ளே வர்றா, அந்த சத்தம் கேட்குது நம்ம சுசுகோக்கு, டக்குன்னு அவள் ஓடி போய்ட்டு அந்த ரூம்லேயே ஒளிஞ்சிக்கிறா. இப்போ தாய் வந்து என்னன்னு பார்த்தா பையனோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. உடனே அந்த ஒளிஞ்சிருக்கிற திருத்தின்னு முழிச்சிட்ருக்க சுசுகோ வந்து டக்குன்னு இவளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நகர்ந்து ஓட பார்க்குறா. அவளை பார்த்து தாய்காரி முறைக்கிறா, வேறு எதுவும் பண்ண முடில, அந்த பெண்ணும் அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, டே கண்ணா நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்க, இது வந்து தப்பான இடம், இங்கே இருக்கிற பெண்கள்லாம் தவறான பெண்கள், அதனால் தயவு செஞ்சு நீ வெளியே வராத, கதையும் திறக்காத, இங்கே யாருனா வந்தாலும் யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, நான் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அடிக்கடி வந்துட்டுருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து இவங்க கீழே போகிறாங்க. இப்போ தான் வந்து அவங்க சொன்ன அந்த அரசியல்வாதி அந்த தலைவர் வர்றான், அவங்க கூட அந்த அவனுடைய ஆதரவாளர்லாம் வந்து நிறைய பேர் வர்றாங்க. எல்லாம் வந்தோடனே நம்ம ஒஸ்மர் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாரு, வரவேற்று இந்த தடபுல்லான விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த விருந்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போது அந்த வந்த ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம் வந்து எல்லா பெண்களையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே இந்த அரசியல்வாதி தலைவர் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து இந்த தாமரா அப்படிங்கிற பெண்ணை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அவள் வந்து ஒரு டெடிபேர் மாதிரி பொம்மை மாதிரி வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் முன்னாடி வந்து அதுக்கு ஒரு அந்த ட்ரெஸ்ஸாக கழட்டி அப்படியே முழு நிர்வாணமாகி டான்ஸ் எல்லாம் ஆடி அவனை மயக்கி அவனை வந்து தனியாக ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் சம்பவம் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அந்த அரசியல்வாதி ரொம்ப வந்து உஷாராக இருக்கான். எடுத்த உடனே அவன் வந்து சம்பவத்தில் இறங்கலை, ட்ரெஸ் எல்லாம் கழட்டில், அவன் வந்து உளவு பார்க்குறான், இங்கே யாருனா வந்து நம்மளை நோட் பண்ணுறாங்களா, நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதே சமயம் இங்கே ரூமுக்குள்ளே இருக்கிற நம்ம பையனுக்கு வந்து ஆர்வம் தாங்கலை, சரி நம்ம வெளியே வந்து போய் பார்த்தே ஆகணும், எங்கே பார்த்தாலும் இப்படியெல்லாம் வந்து கலவி செஞ்சிட்ருக்காங்களே, அதை பார்த்தோன்னா மூடு வந்துருச்சு, இன்னும் பார்க்கணுன்ற ஆர்வம், அம்மாவும் வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே
அதனால் டைரெக்டாக கதவு திறந்துட்டு போனதான பிரச்சனை அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது அந்த ரூமு மெதுவிலே அந்த ஒரு அந்த புகை குண்டு மாதிரி அந்த புகை குண்டு மாதிரியான வழியில் வந்து மெதுவாக இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அது வந்து அப்படியே ஒரு ஒரு ரூமுக்காக லிங்க் போகுது. அந்த ஒரு ஒரு ரூம்கிட்டே வந்து சின்ன சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. அதில் வந்து அது அவன் மட்டும் தான் நுழைய முடியும். அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது அந்த வழியே. அதில் போயிட்டு மெதுவாக ஒரு ஜன்னலை திறந்து பார்க்குறான். எல்லா ஜன்னல்லையும் அங்கே வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக அந்த பெண்களோட ரொம்ப உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே ஒரு ஒரு ரூமாக கிராஸ் பண்ணி போகும்போது இந்த முக்கிய அரசியல்வாதி இருக்கான் இல்லையா, அவனோட ரூம் கிட்டே போயிட்டு அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். அந்த ஜன்னலை சின்ன ஜன்னலை அப்போ தான் இந்த அரசியல்வாதி வந்து இந்த தாமராங்கிற பெண்ணோட வந்து இணையலான்ட்டு மெதுவாக ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அந்த பையன் அந்த ஜன்னலை திறக்கிற சத்தம் கேட்டது. டக்குன்னு அவர் எட்டி பார்க்குறாரு. உடனே அவன் நம்மளை யாரும் பார்க்குறான்ட்டு அந்த பையன் ஓரமாக ஒழிஞ்சிக்கிறான். அந்த இதில் இருட்டில் கேப்பில் ஒழிஞ்சிக்கிறான். உடனே அவருக்கு சந்தேகம் வருது, இங்கே யாரும் இருக்காங்க நம்மளை உழவு பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவர் கையெல்லாம் விட்டு தொலாவி பார்க்குறாரு. இந்த பையன் அப்படியே ஒதுங்கி ஒழிஞ்சிக்கிறான். இருந்தாலும் அவருக்கு இதெல்லாம் ஆணித்தரமாக தெரியுது, இங்கே யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பெண்ணுகிட்ட கூப்பிட்டு திட்டுறாரு. என்ன நினச்சிட்டுருக்கீங்க, என்னை வந்து மாட்ட விடலான்னு பார்க்குறீங்களா, என்னை வந்து உழவு பார்க்குறீங்களா ஆளை வச்சு அப்படிங்கிறாரு. அந்த பெண், ஐயா நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் உழவு பார்க்கல. இது நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஆள் நுழையக்கூட முடியாது, நீங்கள் எதாவது எலி கிளி வந்திருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் வந்து இது பண்ணுறீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, இல்லை அப்போ எனக்கு தெரியாதா, நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு ஒரு நரம்பு கூட இங்கே ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்பி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது எதாச்சும் அந்த பெண் அங்கே பார்க்குறா, பார்த்தா அங்கே வந்து அந்த பையன் இருக்கான். இவன் கண்டுபிடிச்சிட்றா, தாமரா மட்டும் பார்த்துட்றா, அந்த அரசியல்வாதி அந்த பையனை பார்க்கல. அதனால் இவன் சைலண்ட்டாகவே இருக்கா, அவனை போட்டு கொடுக்காம. இந்த அரசியல்வாதி என்ன சொல்கிறான், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், இங்கே யாரும் இருக்காங்க, என்னை உழவு பார்க்க பார்க்குறீங்க, என் அரசியல் வாழ்க்கையை வந்து அஸ்தமனம் பண்ண பார்க்குறீங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சம்பவத்தில் ஈடுபடாமல் அந்த சேர்லேயே உட்காந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா நம்மால் அப்படியே பயந்து போயிட்டு அடுத்த ரூமுக்கு போகலான்ட்டு அப்படியே அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறாரு. அப்படியே ஒரு ஒரு ரூமாக போக போக எல்லா ரூம்லேயுமே வந்து இது போல் ரொம்ப மூர்க்கமாக வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் புதுசாக வந்தவங்கலாம் வந்து அந்த பெண்களோட கலவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே உணர்ச்சி பீரிட்டு வருது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு அவனோட ரூமில் கட்டில் போய் படுத்துக்கிறான். அவனுடைய அந்தரங்க உறுப்பு அப்படியே வந்து விரைப்புத்தன்மையாகி அவனை வந்து பாடாப்படுத்துது. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அவன் கண்ணை மூணுனா அவனுக்கு 1008 நினைவுகள் வருது. அதாவது அந்த விபச்சார விடுதலை இருக்கிற அத்தனை பெண்களுமே வந்து அப்படியே நிர்வாணமாக வந்து இவங்ககிட்ட வர்ற மாதிரியும் இவனை வந்து சம்பவம் பண்ணுற மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணிக்கிறான். குறிப்பாக அந்த அழகிகளில் அவங்க அம்மாவும் இருக்காங்க, அவங்களும் அப்படியே அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்காங்க, பிறந்தமணியாக வந்து இவனோட வந்து சம்பவம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் வந்து அப்படியே அவன் கனவு கண்டு அது கண்ணை மூடி கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். இங்கே இந்த முக்கிய அரசியல்வாதி என்ன பண்ணுறான், ஏதோ நம்மளை யாரோ உழவு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் போயிட்டு அந்த கூட்டணிக்கு வந்து சைன் பண்ணோம் அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போது. ஆனால் அது வந்து அவன் தயக்கத்தில் இருக்கான், போகாமல் அங்கேயே உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு அப்படியே தூங்கியே போயிடுறான். அங்கே பார்த்தா உடனே நம்ம தாமரா யோசிக்கிறான், ஏன்னா இவன் வந்தவன் சைலண்டாக தூங்கிட்டானே, சரி இந்த பையன் நம்மளை எட்டி பார்த்தான் இல்லையா, நம்ம தான் அவனை பார்த்துட்டோமே, ஸோ இதை வச்சு மிரட்டி அவனை போய் சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கிளம்பி இந்த பையனோட ரூமுக்கு வர்றா. வந்து அந்த பையனை வந்து பார்க்குறா, சம்பவம் மிரட்டி சம்பவம் பண்ணலான்னு. ஆனால் அவன் மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி பையன் வந்து செம மூடில் இருக்கிறான், வந்து கண்ணை மூடிட்டுக்கிறான். ஆனால் வந்து அவனுடைய அந்தரங்க உறுப்பை பிடிச்சி கையில் பிடிச்சி கசக்கிட்டு அப்படியே கனவு கண்டுட்டுருக்கான். இதை பார்க்குற தாமரா, ஆஹா நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும் போல அப்படின்ட்டு அவளும் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு பையனை தொடரா, பையனை ஓகே ஆயிடுறான். இப்போ அந்த பையனும் தாமரா வந்து கலவியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் இங்கே வந்து ஒஸ்மரும் அவங்க அம்மாவும் வந்து கலவியில் ஈடுபட்டு டயர்டாக வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் பரபரப்பாக ஓடி வந்து ஒஸ்மரோட ரூம் கதவை தட்டுறான், சார் சீக்கிரம் தரங்க அவசரம் அவசரங்கிறான். சரி என்னடான்ட்டு அவரும் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கதவை தந்து பார்த்தா அவன் சொல்கிறான், சார் பெரிய பிரச்சனையாயிருச்சு, இது போல் கூட்டணி கட்சி தலைவர் வந்து சைன் பண்ணாததுனால நம்மளுடைய கூட்டணி உடஞ்சி ஆட்சியே கவுந்துருச்சு அப்படிங்கிறான். டேய் என்னடா சொல்கிறான், அவன் ஒன்றும் சைன் பண்ணலையா, போய் அவன் எழுப்புடா, எங்கடாக்கிறான் கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் சம்பவம் பண்ணாமல் அப்படியே சேர்லேயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். யோ ஏன் என்ன ஏன் பண்ண, ஏன் வந்து நீ கூட்டணியில் சைன் பண்ணல அப்படின்னா, அப்போ தான் அந்த ஆள் சொல்கிறான், நீ வந்து எனக்கே வந்து ஆப்பு வைக்க பார்க்குறியா, என்னை வந்து ஆளை வச்சு உழவு பார்க்க பார்க்குறியா, என்னுடைய 8 அரசியல் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ண பார்த்தல, உன் திட்டம் தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படிங்கிறான். யோ என்னையா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கு அப்படின்னு ஒஸ்மர் கேட்டவுடனே, இல்லை இது போல் அந்த அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குது, அது வந்து யாரோ வந்து
வந்து என்னை எட்டி பார்க்குறவே தோணுச்சு, நீ ஏதாவது ஆளை வந்து ஆளை வச்சிருக்க அப்படின்னா. அப்போது சொல்கிறாரு நம்ம ஒஸ்மர், யோ அப்படி பேசாத, அதில் வந்து அது சின்ன கேப்பு, அதிலலாம் வந்து ஒரு ஒரு முழுசாக ஒரு ஆள் வந்து வர முடியாது அப்படின்னோடனே. இப்போ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ஹேனாக்கு புரியுது, ஒரு ஆள் நுழைய முடியாத அந்த இடத்துல வந்து யாரோ வந்திருக்காங்கன்னா அது நம்ம பையனாவோட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அவன் வந்து என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலான்ட்டு இவங்க உடனே கிளம்பி தன்னுடைய ரூமுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா இவன் வந்து தாமராவை அந்த பையனை போட்டு சும்மா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா, அவனை போட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே இவளை அவங்க அம்மா பார்த்தோன்னு அப்படியே மிரண்டு போகிறா. தாமரா டக்குன்னு அலறிச்சு எழுந்துக்கிறா. உடனே ஆனாக்கு செம கோவம் வருது, சீ காம பிசாசே, ஒரு சின்ன பையன் தான் அவனுக்கு தேவைப்பட்டானா அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ சர்ற மாதிரியாக அடிக்கிறா. அவள் அங்கேருந்து ஓடி போயிடுறா. உடனே வந்து அவன் அந்த பையனை பார்த்து முறைக்கிறா. அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்றான். உடனே அவன் என்ன பண்ணுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். நம்ம ஹேனா சொல்கிறான், இதை பாரு இது வந்து சரிப்பட்டு வராது, இனிமே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, நீ கிளம்புப்பா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறான், இல்லைம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லடா கண்ணா, வேறு வழியே இல்லை, இது வந்து நீ இருக்கிறதுக்குண்டான இடமே கிடையாது, நீ பழையபடி உன் பாட்டி வீட்டுக்கே போயிடு, அங்கேயே இருறான்றாங்க. இல்லை இனிமே வந்து நான் அவனை பிரிஞ்சிருக்க மாட்டேன், இத்தனை வருஷமாக தான் அவனை பிரிஞ்சிருந்தேன், இனிமேல் நான் அவனை பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் சொல்லி அழுகுறான். ஆனால் அவன் வந்து என்னமோ அம்மாவை பாசத்தில் பிரிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நடித்து சொல்லி அழுகுறான். ஆனால் பெத்த தாயாச்சு, அவளுக்கு தெரியாதா இவன் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கான், எதனால் போக மாட்டேங்கிறான்னு. அவளுக்கு நல்லா புரியுது, இவனுக்கு வந்து சிற்றின்பம் தேவைப்படுது, அதில் வந்து ருசி கண்டுட்டான், அந்த பெண்ணு வர தூண்டி விட்டு போயிட்டா, அதனால தான் வந்து இங்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், சும்மா ஆனால் தாய் பாசத்தை மென்ஷன் பண்ணி நம்மளை வந்து நடிக்கிறான் அப்படின்னு தெளிவாக புரியுது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க மனசை கல்லாக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அவன் ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டிட்டு அவன் முன்னாடியே வந்து அப்படியே பிறந்த மாரியே நிற்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ தம்பியோட தாய்ப்பாசெல்லாம் வந்து அப்படியே தூளாக பறந்துச்சு, டக்குன்னு அம்மா மேலே தாவிடுறாரு. இப்போ அந்த அம்மாவை வந்து அப்படியே மனசில் போட்டு குமுறிக்கிட்டு, வேறு வழி இல்லை கடவுளே, என்னடா இது கொடுமை, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்துட்டே அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பையனோட வந்து கலவியில் ஈடுபடுறாங்க. அவங்க ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த செயலை செய்கிறாங்க. பட் நம்மால் வந்து அப்படியே ஆர்வமாக சந்தோஷமாக வந்து பூந்து விளாட்றாரு. அவன் மைண்டில் அம்மான்ற நினப்பு கூட இல்லை இப்போதைக்கு. அந்த அளவுக்கு அந்த காமம் வந்து அவனை ஆட்டி படைக்குது. அப்படி அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஞாபகம் வருது. எதிர்த்தாப்புலாம் அந்த காட்சி அவருக்கு கண் முன்னாடி ஓடுற மாதிரியே தெரியுது. இப்போ அந்த வயசான ஆள் வந்து அப்படியே கண் கலங்கி ஃபீல் பண்ணுறாரு, சே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம, ஒரு காமம் நம்ம கண்ணை மறைச்சிருச்சு, ஒரு பெத்த தாயோடவே நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. திரும்பவும் அந்த அழுது முடிஞ்சோன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்கே என்ன வருதுன்னா, அந்த அரசியல்வாதிலாம் எல்லாம் ஒன்றா கூட்டாக பேசுகிறாங்க, ஒஸ்மர் இந்த எதிர்கட்சிக்காரலாம். சரி இப்போ இதெல்லாம் வந்து இங்கே பேச நேரம் இல்லை, நம்ம உடனே வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போகணும், என்னாச்சுன்னு தெரியல, ஆட்சியை கவுந்துச்சுன்றாங்களே அப்படின்ட்டு அவங்க வந்து பரபரப்பாக கிளம்புறாங்க. அவங்க கட்சி ஆஃபீஸ் போகிறேன்ட்டு எல்லா அரசியல்வாதியும் கிளம்பி போயிடுறாங்க. எல்லா ஆண்களும் வந்து அந்த விபச்சார விழுந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது, புதுசாக ஒரு அரசியல்வாதி அந்த இது விடுதிக்குள்ளே வர்றான். அவன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஹேனா கிட்ட, இந்த பாருமா ஆட்சி மாறிடுச்சு, இப்போ வந்து ஆட்சி எங்கள் கண்ட்ரோலு, ஸோ வந்து இப்போ இந்த விடுதியே வந்து என் கண்ட்ரோல் வந்துருச்சு, அதனால் இனிமேல் நான் சொல்கிறத கேளு, நீ எனக்கு ஆசை நாயகியாயிரு, இந்த இது வந்து நான் உனக்கே வந்து இப்போ பார்த்துக்க சொல்லி விட்டுறேன், நீ வந்து இதில் வர்ற வருமானத்தை வந்து சம்பாரிச்சுக்க, ஆனால் மாதம் மாதம் எனக்கு கமிஷன் கொடுத்துரு, அதே போல் எனக்கு மட்டும் நீ ஆசை நாயகியாயிரு அப்படின்ட்டு ஹேனாகிட்ட ஒப்பந்தம் போடுறான். ஏன்னா ஹேனாகிட்ட இவன் மயங்கிட்டான். இப்போ ஹேனாவும் சரி வேறு வழி இல்லாமல் அதுக்கு சம்மதிக்கிறா. ஒரு வழியாக வந்து நமக்கு வந்து அதிகாரம் கிடச்சிருச்சு, ஏன்னா இத்தனை நாளாக லாரா கையில் இருந்த அதிகாரம் இப்போ வந்து நம்ம ஹேனாகிட்ட வந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு. அதே சமயம் நம்ம ஹேனா இன்னொன்று யோசிக்கிறா, நம்ம பையன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து நாட்டோட ஆட்சியே கவுந்து போச்சு, எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு, எதிர்கட்சியே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு, இவன் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாலும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு முதல்ல இவனை பேக் பண்ணணும்ன்ட்டு அவன் பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்ணா சொல்கிறத கேளு, அம்மாவோட எதிர்பார்த்த ஒரு நாள் நல்ல நாள் வந்துருச்சு, இப்போ இந்த அதிகாரம் மொத்தம் என் கையில் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நான் நிறைய சம்பாதிச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை பாட்டி வீட்டில் சந்திக்கிறேன், இப்போ உனக்கு தேவையான பணம்லாம் கூட நான் பாட்டிக்கு அனுப்பி வைக்கிறேன், ஸோ வந்து சமத்தாக வந்து நான் சொல்கிறபடி கேட்டு போய் பாட்டி வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லி அவனை காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அந்த பையனும் அப்படியே காரில் அழுதுகிட்டே போகிறான். இப்போ மறுபடியும் வந்து ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க, இந்த அந்த பையன் வந்து அந்த வயசான தாத்தாவாக இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் வர்றாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இதை வந்து நான் இந்த பில்டிங்கை தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. என்னென்னு பார்த்தா இதை வந்து அந்த அவங்க அம்மாவோட தான் சொத்து, இது அண்ணாவோடது, அது வந்து அப்புறம் பிள்ளைக்கு தானே வரும், இவருக்கு வந்திருக்கு. சரி அம்மா வந்து இப்படி கஷ்டப்பட்டு படுத்து சம்பாதிச்சு அவங்க இது கஷ்டப்பட்டதை வந்து நம்ம அனுபவிக்கக்கூடாது, ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த பில்டிங்கை தொண்டு நிறுவனத்தை எழுதி வச்சிடுறாரு. இதோடு இந்த படம் முடியுதுங்க.